ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா இரகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு இவங்களுக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி செகண்ட் டைம்லேயே ஓகே ஆயிருக்கு இவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது கூடவே நம்ம வீடியோஸில் சொல்லக்கூடிய ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய அந்த சூப்பரான பெஸ்ட்டான டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலிகுலர் ஸ்டடி செகண்ட் டைமே வந்து ஓகே ஆயிருக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலருக்கு ஃபஸ்ட் டைமில் ஓகே ஆயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன் வந்து ஃபஸ்ட் டைம் ஓகே ஆயிடும்னு எந்த இதுவுமே சொல்ல முடியாது ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயூஐ ஐவிஎஃப் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமே ஓகே ஆகிடும்ன்றது நமக்கு வந்து எந்த ஒரு டாக்டரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க அது வந்து நமக்கு எப்படி சொல்கிறது நம்ம ட்ரை பண்ணுறது நம்ம ட்ரை பண்ணணும் அது வந்து நம்மளோட லக்கு இல்லைனா அந்த டைமில் நம்ம உடம்பு எப்படி இருந்துச்சு மீட் ஆச்சா இம்ப்ளான்ட் ஆச்சா இதெல்லாம் பொறுத்து வந்து நமக்கு மாறும் ஸோ இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமில் ஒரு சிலருக்கு இப்போ பத்து பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ரெண்டு மூணு பேருக்கு ஃபஸ்ட் டைம் ஓகே ஆகிடும் மீதி ரெண்டு பேருக்கு செகண்ட் டைம் மீதி ரெண்டு பேருக்கு தேர்ட் டைம் இந்த மாதிரி தான் ஸ்டடி ஒர்க் ஆகும் கண்டினியூவாக வந்து ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து லேட் பண்ணாமல் பிரெக்னட் ஆக நினைக்கிறீங்க வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணுறத விட ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆக நினைக்கிறேன் ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து ஒரு கட்டான மெத்தட் ஃபாலிகுலர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு பாதியிலே நிறுத்துறது நல்லது கிடையாது நான் அதை தான் சொல்லுவேன் கண்டினியூவாக பண்ணால் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த ஃபர்டிலிட்டி ரேட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு வந்து ஒரு வேலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் கூட ஓகே ஆகலாம் இல்லை செகண்ட் டைம் தேர்ட் டைம் பட்

பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் கூடயே உங்கள் பிளஸ்ஸிங் நீங்கள் சொன்ன வீடியோ இதெல்லாம் ஆயிருக்கேன் அவங்க என்னெல்லாம் ஃபாலிகுலர் ஸ்டெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது மட்டும் பத்தாது வெறும் ஸ்டடி டேப்லெட்டை போடுறோம் இன்ஜெக்ஷனை போடுறோம் இது மட்டும் கிடையாது கொஞ்சம் நம்மளும் பர்சனலாக சில எஃபர்ட் போடும்போது நமக்கு சீக்கிரம் அந்த ஆகிறத அச்சீவ் பண்ணுறதுக்கான டைம் வந்து நமக்கு சீக்கிரம் பண்ண முடியும் ஸோ நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெந்தயம் வாட்டர் வந்து எடுத்திருக்காங்க வெந்தயம் வாட்டர் எதுக்கு அப்படின்னா பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அண்டு வெந்தயம் டீ பண்ணக்கூடிய வேலையை வெந்தய வாட்டரும் பண்ணும் வெந்தயம் டீ இரவுல பீரியட் சரியாக பிசிஓடி கரையை வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டு அதில் இருக்கக்கூடியது ஒரு எழுபது அறுபது பர்சண்டேஜ் சதவீதம் யூஸ் வந்து வெந்தய வாட்டர்லேயும் இருக்கு கூடவே வந்து பாடி ஹீட் ஆகாம வெந்தய வாட்டர் வந்து பார்த்துக்கும் வெந்தய வாட்டர் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் அண்டி கீரை ரெகுலராக எடுத்துருக்காங்க நான் இதை சொல்லியிருக்கேன்ல சுண்டல் அண்டி கீரை ரெண்டுமே எகு குரோ ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து அதில் நிறைய 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 இருக்குது ஸோ இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் எடுக்கணும் சுண்டல்னால் டெய்லி ஒரு சுண்டல் வேக வச்சு பிரேக்ஃபாஸ்ட் எடுங்க கீரை வாரத்தில் ரெண்டு மூணு நாள் கீரை சேர்த்துக்கோங்க கீரை சேர்க்குறது சுண்டல் செய்கிறதெல்லாம் நீங்கள் மட்டும் சாப்பிடாதீங்க ஹஸ்பண்ட்க்கும் கொடுங்க ரொம்ப ரொம்ப உங்களோட அந்த ஸ்பேர்ம் ஹஸ்பண்ட் ஸ்பேம்மோட ஹெல்த் அதிகப்படுத்தும் உங்களோட எகு குவாலிட்டிக்கும் அது வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு எக்கு வந்து எடுத்திருக்காங்க இதுவும் நான் சொல்லியிருக்கேன் எக்கு வந்து ரெகுலராக எடுக்கலாம் டெய்லி எடுக்கலாம் எக்கு சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது எக்கு சாப்பிடும்போது நீங்கள் வந்து அந்த கரெக்டாக கேலரி வந்து கணக்கு வச்சுக்கணும் ஒரு ஒரு எக்கில் நூறு கேலரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எக் எடுக்கும்போது உங்கள் கார்போர்டு அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் நிறையா சோறும் சாப்பிட்டு ரெண்டு முட்டை போட்டு சாப்பிட்டிங்கன்னா வெயிட் போடும் ஸோ முட்டை எடுக்கும்போது கேலரிஸ் வந்து கம்மி பண்ணிக்கணும் மற்ற கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சத்து மாவு கஞ்சி எடுத்திருக்காங்க இது வந்து மெயினாக டாக்டர் சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சத்து மாவு கஞ்சி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இட்லி தோசையை கம்பேர் பண்ணும்போது இதில் கார்போட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அஃப்கோர்ஸ் சத்து மாவுன்னா என்னது நம்ம உடம்புக்கு பெனிஃபிட் வெறும் அரிசி உளுந்தில் செய்கிற தோசையை விட ராகி கேழ்வரகு கம்பு குதிரைவாளி தினை சாமை இந்த மாதிரி போட்டு செய்யக்கூடிய சத்து மாவு ஆகட்டும் இல்லைன்னா இது கூடவே பாதாம் பிஸ்தா கருப்பு உளுந்து இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கோதுமை இதெல்லாம் வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி நம்ம சத்துமாவு மாவு எடுக்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இது உடம்புக்கு வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் வந்து கொடுக்கும் நானே சத்துமாவு மாவு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோலாம் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து ரெடி பண்ணலாம் நீங்களே உங்களுக்கு என்ன சத்து மாவுன்னா இந்த பொருள் மட்டும் சேர்த்து அரைக்கணுன்றது கிடையவே கிடையாது நமக்கு என்னனாலும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் சத்துமாவு மாவு நமக்கு வந்து இந்த மில்லட்ஸ் போட்டு நமக்கு எதுனாலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நிறைய டைப்பில் இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு எது நல்லா தோணுதோ அந்த சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா பழம் மெயினாக அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் வந்து போட்டிருக்காங்க கொய்யா பழம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இருக்கிற ஃப்ரூட்லேயே ரொம்ப பெஸ்ட்டு ஃபெர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கொய்யாப்பழம் விட்டமின் சி இருக்குது உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப அமேசிங்காக ஹெல்ப் பண்ணும் அதில் ரொம்ப கேலரிஸும் கம்மி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் ஒரு நாளைக்கு எத்தனை கொய்யா வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ முட்டை சொன்ன ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு முட்டை எடுக்கலாம் வெயிட் லாஸ் பீசி ஓடி இருக்கவங்க ரொம்ப நிறையா முட்டை வேண்டாம் அதே மாதிரி எல்லா ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நான்வெஜ் சிக்கன் எல்லாமே கொஞ்சம் அளவாக எடுக்கணும் பட் இந்த கொய்யா பழம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் காலையில் ஒரு கொய்யா பழம் மதியானம் ஒரு கொய்யா பழம் ஈவினிங் ஒரு கொய்யா பழம் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த பசி எடுக்கும் பார்த்தீங்களா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க இல்லை வெயிட் லாஸில் இருக்கீங்க டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பசி அப்பப்போ எடுக்கும் அப்போ நம்ம கை என்ன பண்ணணும் நம்ம நம்ம இருக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அந்த டைமில் அந்த கொய்யா பழம் நீங்கள் சாப்பிடுங்க ஸ்வீட்டாகவும் இருக்கும் வயிறும் ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக இம்பார்ட்டன்ட்டு போட்டுருக்காங்க அப்புறம் டெய்லி நைட்டு வந்து ஒரு ரெட் பனானா அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் மெயின் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ரெட் பனானா ரீசெண்டாக கூட நம்ம இதை பற்றி நிறையா வீடியோஸில் பார்த்துட்டே வரோம் அந்த ப்ரெக்னன்சி நான் ஆயிருக்கேன்னு சொல்லக்கூடிய சிஸ்டர்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியது இந்த ரெட் பனானா நிறைய பேர் பண்ணுறாங்க ரெட் பனானா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெஸ்ட்டு உங்களை விட சொல்லப்போனால் கணவருக்கு இந்த ரெட் பனானா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக அவருக்கும் கொடுங்க நீங்களும் எடுங்க ரெகுலராக எடுங்க கொய்யாப்ப வாழைப்பழம் கொய்யா பழம்லாம் ரெகுலராக நாம் எடுக்கக்கூடிய உணவு தான் ஸோ நம்மளால் எந்த உணவை ரெகுலராக எடுக்க முடியுதோ அதெல்லாம் ரெகுலராக எடுங்க எப்போயாவது தான் எடுக்க முடியும் அப்படின்னா அதை எப்போயாவது மிஸ் பண்ணாமல் எடுங்க ஸோ இந்த சிஸ்டர் வந்து ரெட் பண்ணாலும் ரெகுலராக எடுத்திருக்காங்க அண்ட் ஆஃப்டர் ஓவலேஷன் நோய் இன்டர் கோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிப்ஸ் நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணக்கூடியது ஃபாலிகுலர் ஸ்டடியில் உங்களுக்கு டேட் வந்து டாக்டர் சொல்லிடுவாங்க இந்த டேட்டில் தான் எக் ரிலீஸ் ஆகுதுன்னு ஸோ அந்த சொன்ன டேட்லேருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு சேர்ந்துருந்தால் போதும் இன்றைக்கி ரெண்டு இன்றைக்கி எக் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி நாளைக்கு நாலு கழிச்சு ரெண்டு நாளைக்கு மேலே அந்த இன்டர் கோர்ஸ் வந்து வேண்டாம் இது வந்து ஒரு நல்ல மெத்தட் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் மேபி உங்கள் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து உங்களை ஓகே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் புரிய வைக்கலாம் கண்டிப்பாக பிரச்சனைன்னு கிடையாது பட் இது வந்து ஒரு தேவையில்லாத அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் நம்ம சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது அதில் ஒரு விஷயம் இந்த இன்டர் கோர்ஸ் இருக்கிறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் நம்பிக்கையாக நான் வந்து சாமி கும்பிட்டேன் கோயிலுக்கு போனோம் அப்படி லாஸ்ட் இயர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிக்காங்க நான் இதை பத்தி லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருந்தேன் ஒரு டைம் அது அவங்களால முடியுது அப்படின்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக கர்ப்பரட்சாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க கணவரோடு போயிட்டு வாங்க இல்லைனா நீங்கள் மட்டும் கூட போயிட்டு வரலாம் அம்மா ஆர் மாதிரிலாம் கூட்டிகிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லெக்கி துண்ணுரெலாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்றவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் கண்டிப்பாக முடியுது அப்படின்னா ஒன் டைம் வந்து போயிட்டு வாங்க ஹஸ்பண்ட் கூட அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல வைப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தான் இந்த சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்டெக் செகண்ட் டைம் ஓகே ஆயிருக்கு இப்போ எதுக்கு இந்த வீடியோ மெயின்னானா ஃபாலிகுலர் ஸ்டடி ஃபெயில் ஆயிட்ட உடனே வந்து நமக்கு வந்து அடுத்து என்னடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுறாங்க பட் ஃபாலிகுலர் ஸ்டடி பேசிக்கானது கண்டினியூவாக பண்ணுங்கள் கூடவே இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டு வெந்தையிட்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த உங்களோட ஃபாலிகுலர் ஸ்டடி சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள் வெறுமனே ஊசி இன்ஜெக்ஷன் போட்டேன் சோர்ஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு இல்லாமல் எடுக்கக்கூடிய ஹெல்தி ஃபுட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட fertility ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு நான் கமெண்ட்ல கேளுங்க என்னோட பேர் ஸ்ரீஜான இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி